ஒரு முறை சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய பாத்திரத்திலே சூடான தண்ணீரை ஊற்றி ஒரு தவளையை அதற்குள் போட்டார்கள். அந்த தவளையோ சூடு தாங்க முடியாமல் ஏரோப்ளேன் மாதிரி ஒரு டேக்காம் எடுத்து வெளியே வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாத்திரத்திலே குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி அந்த தவளையை போட்டார்கள். அந்த தவளைக்கோ ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே என்று சொல்லி அந்த தவளை ஆடி ஓடி விளையாண்டு கொண்டே இருந்தது. பின்பு அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து மெதுவாக சூடேற்றி அந்த தவளையை போட்டார்கள். அது மெதுவாகவும் இதமாகவும் இருந்தபடினாலே அந்த தவளை லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் போட்டு விளையாடு கொண்டே மகிழ்ச்சியாக துள்ளி கொண்டே இருந்தது. பின்பு இன்னும் கொஞ்சம் சூடேற்றினார்கள். அது இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை தூண்டினபடியினாலே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, சந்தோஷம் மகிழ்ச்சி வழிந்து கொண்டே இருந்தது, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடியாடி கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் கழித்துதான் தெரிந்தது அந்த தவளை வெந்து செத்து போய்விட்டது என்று. இன்னைக்கு சாத்தான் தேவ ஜனங்களுக்குள்ள பின்மாற்றத்தை ஒரே அடியாக புகுத்துவது இல்லை, அவன் பின்மாற்றத்தை பின்மாற்றம் போல் காட்டுவதும் இல்லை. எப்படி அந்த தவளை கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து செத்து போனதோ அதே போலதான் இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய அந்த ஆவிக்குரிய நிலையை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அழித்து கொண்டே இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டே இருக்கிறான். பின்புதான் தெரிகிறது ஆவிக்குரிய நிலையிலே செத்து போய்விட்டோம் என்று. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல இன்னைக்கு பலர் பின்மாற்றத்தின் பாதையிலே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெப வாழ்க்கை போயிருச்சு, வேத தியானம் போயிருச்சு, தேவனை நோக்கி பார்த்த எல்லா அந்த விசுவாசம் எல்லாம் குலைந்து விட்டது. தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தரிசனம், ஆதி நிலை எல்லாம் மங்கி போய்விட்டது. இந்த எல்லா சூழ்நிலையில என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆவிக்குரிய பாதையில் தான் பயணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு செத்த நடைபிணை போல அவர்கள் காணப்படுகிறார்கள். விழுந்தவன் எழும்ப முடியுமா? நிச்சயமாக முடியும். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிறவர், பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறவர். அவருக்குள் நீங்களும் நானும் தங்கி இருக்க ஆரம்பித்து விட்டால் மங்கி எரிகிற திரையை கூட பொங்கி வழிகிற பாத்திரமாக அவரால் மாற்ற முடியும். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் தர முடியும் என்றால் வாஞ்சையோடு கூட தாகத்தோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய விதத்திலே அவர் உயிர் கொடுக்க முடியும். வறண்டு போன அம்மே நிலத்தில் கூட தண்ணீரை வரவழைக்க அவரால் முடியும் என்றால் வறண்டு போய் இருண்டு போய் காணப்படுகிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற அவரால் நிச்சயம் முடியும். பின்மாற்றத்துக்கு காரணங்கள் என்ன? இந்த பின்மாற்றத்தின் அடையாளங்கள் என்ன? இந்த பின்மாற்றத்திலிருந்து விடுபடுவது எப்படி? இது போன்ற இன்னும் பல சத்தியங்களை நீங்கள் அறிய விரும்பினால் வேத பண்டிதரும் எங்கள் தலைமை போதகருமான தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றினவருமான பாஸ்டர் மா ஜான்ராஜ் அவர்கள் எழுதிய பின்மாற்றம் என்ற இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பிரகாசத்தின் பாதையை நோக்கி பயணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.